மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சோ எப்படி ட்ரெயின் பண்ணனும் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்றேன் சோ ஜஸ்ட் வந்துட்டு 2 மந்த்ஸ் தான் ஆகுது ஓகேவா சோ மே 14th வந்து அவர் பார்ன் ஆனது சோ மே 14 ஜூன் ஜூலை 2.5 மந்த்ஸ் கிட்ட ஆக போகுது இப்போ வந்து நம்ம பெரிய ட்ரீட்ஸ் எதுவுமே கொடுக்க கூடாது நம்ம ராயல் கேனின் ஃபுட்டே வந்துட்டு ட்ரீட்டா வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு இந்த டாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ராயல் கேண்டீனே வந்துட்டு பெரிய ட்ரீட் மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு பவுலில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஜஸ்ட் ஒரு 5 to 6 நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட போதும் நம்ம டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அவங்களுக்கு இதுவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெட் வேணால் உங்கள் டாக்குக்கு எந்த பெட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் ஸோ ஷிரோ எப்படி இப்போ வந்து எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஷிரோ ஷிரோ கம் ஹியர் இன்கேஸ் அவங்க வரல அப்படின்னா நம்ம இந்த ஜஸ்ட் இந்த ட்ரீட் ஒன்று மட்டும் இப்படி ஸ்மெல் பண்ண வச்சுட்டு கூட்டிட்டு வரலாம் ஷிருக்கம் கம் ஷிருக்கம் கம் 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 ஷிரோ கம் சிட் 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 நோ சிட் கம் 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 ஹியர் கம் ஹியர் கம் ஹியர் ஷிரோ இப்போ வந்துட்டு நீங்க ஷேக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டீங்கன்னா அவருக்கு வந்துட்டு தெரியும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரே வேர்டு மட்டும் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் எந்த வேர்டு நம்ம சொல்றோமோ அந்த வேர்டு தான் நம்ம வந்துட்டு ரிப்பீட்டட் பண்ணிட்டே இருக்கணும் ஷிரோ ஷிரோ ஷேக் ஹேண்ட்ஸ் ஷிரோ ஷேக் ஹேண்ட்ஸ் கிவ் மீ ஷேக் ஹேண்ட்ஸ் நோ நோ கிவ் மீ ஷேக் ஹேண்ட்ஸ் நோ சிட் ஷிரோ கிவ் மீ ஷேக் ஹேண்ட்ஸ் அந்த காலை நீங்க வந்து தொட்டு தொட்டு காமிச்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்றது ஷிரோ கிவ் மீ ஷேக் ஹேண்ட்ஸ் No, give me seconds. No, Shiro, give me seconds. So, வந்து இன் கேஸ் கேக்ல அப்படினா நீங்க இன்னொரு தடவை ட்ரீட் மட்டும் டைரக்டா கொடுங்க. சோ அதுங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த அலஞ்சல் இல்லாம வந்துட்டு அவங்க கொஞ்சம் காம் டவுன் ஆவாங்க. சோ காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் Shiro sit. Sit. Okay. Seconds. No, seconds. Shiro, seconds. Give me seconds. No. Give me seconds. Shiro, come on. Come, see, see, see. Give me seconds. Shiro, no, no. Give me seconds. Give me seconds. Give me seconds. No. Shiro, give me seconds. Give, no. Give me seconds. Give me seconds. Good. So, just வந்து ஒரு தடவை நம்மளே வந்துட்டு அவளுக்கு இந்த மாதிரி அவ ஒரு ஷேக் பண்ணா அப்படின்னா நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நம்மளுக்கு அவளுக்கு அந்த டாக்ஸ் வந்து நம்ம காட்டணும் ஷிரோ ஷிரோ செகண்ட்ஸ் கிவ் மீ செகண்ட்ஸ் கிவ் மீ செகண்ட்ஸ் நோ கிவ் மீ செகண்ட்ஸ் நோ கிவ் மீ செகண்ட்ஸ் கிவ் மீ செகண்ட்ஸ் கிவ் மீ செகண்ட்ஸ் ஷிரோ குட் கர்ல் ஹேவ் யூ ட்ரீட் குட் கேர்ள் ஸோ அவங்க ஏதாச்சும் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா தெரியும் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நோ 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 சிட் கிவ் மீ செகண்ட்ஸ் நோ கிவ் மீ செகண்ட்ஸ் கிவ் மீ செகண்ட்ஸ் கிவ் மீ செகண்ட்ஸ் ஷிரோ கிவ் மீ செகண்ட்ஸ் நோ கிவ் மீ செகண்ட்ஸ் நோ நோ கிவ் மீ செகண்ட்ஸ் No, Shiro. Give me seconds. No. Give me seconds. Give me seconds. Shiro, give me seconds. No, no. Sit here. Give me seconds. Give me seconds. Give me. Shiro, no. Sit. Okay. Okay, fine. Give me seconds. Shiro, give me seconds. 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 Shiro. Okay. So, அவளுக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் அவளுக்கு வந்து கம்ஃபர்டபிளா இல்லன்ற மாதிரி இருக்கு. So, we'll remove this and see what she is doing. Shiro, come. Come here. Shiro, come. Come. Cutie pie. Come. Okay. Give me seconds. Give me seconds.
give me seconds. Shiro, give me seconds. Shiro, no. Give me seconds. Shiro, give me seconds. Give me seconds. No seconds. No. Why? Huh? Give me seconds. So in case அவங்க வந்துட்டு படுத்துறாங்க அப்படின்னா திருப்பி வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரீட் கொடுத்து பாருங்க. ஸோ ட்ரீட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது பார்க்கலாம். கிவ் மீ செகண்ட்ஸ். நோ ட்ரீட் வித்வுட் செகண்ட்ஸ். கிவ் மீ செகண்ட்ஸ். கிவ் மீ. நோ நோ. கிவ் மீ செகண்ட்ஸ். கிவ் மீ செகண்ட்ஸ். குட் குட் குட். ஸோ அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு தெரியும். ஸோ இப்போ இப்போதான் அவர் கொடுக்குறா. ஸோ திருப்பி நான் ஒரு ட்ரீட் கொடுக்குறேன் அவர் பண்ணதுக்கு. ஓகே குட் கேர்ள். கிவ் மீ செகண்ட்ஸ். அவ கொஞ்சம் டயர்டா இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ ஆக்சுவலி. கிவ் மீ செகண்ட்ஸ். கிவ் மீ செகண்ட்ஸ். குட் கேர்ள். வாவ் பிரில்லியன்ட். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அவளோட செகண்ட் டே ஆக்சுவலி ட்ரைனிங்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு கொஞ்சம் ஓகேவா வந்துட்டு அவள் வந்து பண்ணா. பட் அது எப்படின்னு இந்த ஃபுட்டுன்ற கான்சியஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இப்போதான் அவளுக்கு செகண்ட் டே. ஸோ மேக்ஸிமம் நிறைய டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10 days கூட ஆகலாம். சில டாக்ஸ் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் கூட வந்துட்டு கற்றுப்பாங்க. 15 minutes வந்துட்டு அவள் ஃபர்ஸ்ட் டைம் அவளாக வந்துட்டு கொடுத்தா. ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. என்னடா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு எழிஞ்சு போயிடாதீங்க. எழிஞ்சு போயிட்டீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கிவ் மீ செகண்ட்ஸ். Good. Wow, Shiro. Have you treat? Good girl, good girl. Shiro, seconds. Give me seconds. Shiro, give me seconds. Shiro, give me seconds. Okay. Give me seconds. Give me seconds. Give me seconds. Shiro, come on. Come on. Shiro. Come on, come on, come on. Give me seconds. Give me seconds. Treat, Shiro. Treat. If you want treat, give me seconds. Okay. Give me seconds. No. No. Give me seconds. Give me seconds. Give me seconds. Good girl. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சம் டாக்ஸ் வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். அவங்க ஃபுட் அவங்க கண்ணு முன்னாடி காட்டாதீங்க. பவுல் அவங்க கண்ணு முன்னாடி காட்டிட்டீங்கன்னா அவங்க அந்த பவுலே தான் நோட்டீஸ் பண்ணுவாங்களே தவிர நம்ம பண்ணதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் வெரி பிகினிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 times அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நீங்கள் தனியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே ஷீரோ, கம் ஆன், ஒன்ஸ் மோர், கிவ் மீ செகண்ட்ஸ். One last time. Give me seconds. Give me seconds. No. Give me seconds. Give me seconds. Okay. Come on. No. No. Sit. Sit. Okay. Give me seconds. Give me seconds. Give me seconds. Come on, Shiro. Give me seconds. No. Give me seconds. Good. வெரி குட். ஸோ அவங்க வந்து போக போக கொஞ்சம் வந்து சீக்கிரமாக ட்ரெயின் அப் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் டெய்லி வந்துட்டு ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். 1 hour கூட வேண்டாம். நீங்கள் ஃபுட்டு வைக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஃபுட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப வந்துட்டு பசியோடு இருப்பாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரீட்டில் ஜஸ்ட்டு ஒரு 1 hour. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ராயல் கேனியன் ஃபுட்டு இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி 1 hour நம்ம வச்சுருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு போதும். அது வந்துட்டு நம்ம 2 கையில் எடுத்து வச்சுட்டு அவங்க கிட்ட செகண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ஆச்சு அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷீரோ, ஹாவ் யூ ஃபுட். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் பட் அவங்க க்ரோ ஆகும் போது அவங்களுக்கு இது வந்துட்டு நம்ம ட்ரீட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரீட் வந்துட்டு அவங்களுக்கு தனியாக நம்மளுக்கு வந்து விற்குது. நம்ம அந்த ட்ரீட் தான் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். ஏன்னா இதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு பழகிடும் நார்மல் ஃபுட்டை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ராயல் கேனின் மட்டுமே ஃபுட்டாக நான் தரது கிடையாது. அதனால அவங்களுக்கு ராயல் கேனே வந்து ரொம்ப பெரிய ட்ரீட்டாக தெரியுது. நான் வந்துட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கேரட்டு, பம்ப்கின்,
இதில் வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கறது, கேரட் வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு நல்லா ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுங்க, பால் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கொடுத்தாலே போதும். அண்ட் 10 days ஒன்ஸ் நல்லா பாத் பண்ணுங்க, ஐ மீன் பாத் பண்ண வைங்க அவள். ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு நாங்கள் இவளை பாத் பண்ணி வச்சோம் லாஸ்ட் வீடியோ, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நாங்கள் மேக்ஸிமம் 10 days மேலே ஆக்சுவலி ஆயிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லை நடுவில். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, நான் போன வீடியோல காட்டியிருப்பேன் என்ன ஷாம்பு அப்படின்ட்டு. அந்த ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப சில்கியா இருக்கு ஹேர் பாக்குறதுக்கு. அண்ட் வந்துட்டு கொஞ்சம் இந்த 2 months தாண்டின உடனேவே அவங்க கட்டி போட்டு பழகுங்க. ஒரு நாளைக்கு 2 hours வரைக்கும் கட்டி போட்டீங்க அப்படின்னா கத்துவாங்க, பட் ஸ்டெபிலிட்டி வந்துடும், இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு அவங்க வந்துருவாங்க. ஓகே ஷிரோ, இப்போ வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நியூவாக இப்போ நம்ம பப்பி வாங்கும் போது எப்போ வந்துட்டு நம்ம வேக்சின் பண்ணணும், அண்ட் வேக்சின் பண்ணும்போது என்னென்ன இன்ஜெக்ஷன் அதில் இம்பார்ட்டன்ட், அண்ட் என்னென்ன வந்து மெடிசன்ஸ் நம்ம இவங்களுக்காக ஸ்டார்டிங் என்ன, ஸ்மால் டாக்ஸ் இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது மதர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட பாடி கண்டிஷன், அவங்களோட டெம்பரேச்சர், அந்த ஸ்பேஸ் எல்லாமே அவங்களுக்கு மாறும்போது நிறைய பாடிக்குள்ளே அவங்களுக்கு சேஞ்சஸ் வந்துச்சு. ஆக்சுவலி இவளுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பேனிக் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு சில மெடிசன்ஸ், ஜஸ்ட் ஒரு சின்ன காஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வரும், ரொம்ப ஹை காஸ்ட்லாம் கிடையாது. மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 ஒரு 150 ரேஞ்சில் தான் இருக்கும். அதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா இவங்களுக்கு டைஜஷன்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் பெட்ஸ் வச்சிருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஷிரோ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.